டா என்ன விஷயம் என்ன அவசரமா பார்க்கணும் வர சொன்ன நான் வேற நாளைக்கு கேரளா போகணும்டா நான் ரொம்ப பிஸி அது வந்து நீ கேரளா போறியல அங்கே ஒரு ஃபேமஸ் கோயில் இருக்குது குருவாயூரில் அந்த குருவாயூரில் கண்ணன் சாமி இருக்காரு அங்கே வந்து ராதையும் கண்ணனும் இருப்பாங்க அங்கே போய் என் காதலனும் நானும் சேர்ந்துக்கணுன்ட்டு நீ வேண்டிட்டு வரணும் அதுக்காக தான் பண்ணேன் இதை சொல்ல தான் கூப்பிட்டியா கண்டிப்பாக அந்த குருவாயூர் கோயிலில் போய் நம்ம கோசரை வேண்டிட்டு வரேன் ஆமாம் என்ன விஷயம் அது ஒன்றுமில்லை அப்படியே சாமியெல்லாம் கும்பிடு அப்படியே இந்த ஒரு அக்ரிமெண்ட் பேப்பர் இது என்னென்னா வர ஆகஸ்ட் மாதம் தஞ்சாவூரில் ஓப்பன் ஸ்டேஜில் பல்லாயிரக்கணக்கான பேர் முன்னாடி ஒரு நாட்டிய ப்ரோக்ராமுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்துருந்தாங்க அதுக்கு நான் நீ ஆடுறதாகவும் நான் பாடுறதாகவும் ஒரு அப்ளிகேஷன் எழுதி போட்டேன் இப்போ நமக்கு அந்த ஆர்டர் சேங்ஷன் பண்ணிட்டாங்க நான் பாடுறதா ஒத்துக்கிட்டேன் நீ மட்டும் நீ ஆடுறதா ஒத்துக்கிட்டேன் ஒரே ஒரு சைன் மட்டும் பண்ணிட்டுனா எப்படியும் நான் பயங்கர ஃபேமஸ் பாடகன் ஆகிடு பட்டை கலைப்பெல்லாம் ஒரு கையெழுத்து மட்டும் ப்ளீஸ் கலை மாட்டேன் நான் சைன் பண்ண மாட்டேன் ஏன் 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 இங்கே பாடுற தங்கம் நீ பாட நாட நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷன் பண்ணுறோன்னு கண்டிப்பாக அதை நான் சைன் பண்ணி தரேன் ஆனால் அதுக்கு முன்னாடி சின்ன ஒரு விஷயம் என்னை இறுக்கமாக கட்டி பிடிச்சி காற்று கூட நுழையாத அளவுக்கு கட்டி பிடிச்சி ஒரே ஒரு கிஸ் மட்டும் கூட போதும் மற்றதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகேனா சொல்லு நான் சைன் பண்ணுறேன் இதுக்கு நான் தெருவிலேயே பாடிட்டு இருக்கலாம் அதை பற்றி ஒன்றும் எனக்கு தப்பில்லை நான் சொல்கிறேன்ல ஒரே ஒரு சைன் மட்டும் என் லைஃபே மாறிவிடும் ப்ளீஸ் 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 இங்கே பாருடா தங்கம் என் தங்க குட்டி இல்லை என் வயரம் இல்லை என் வாட்டி அழகி நான் சொல்கிறத கேளுடி என் பட்டு இல்லை என் புஜ்ஜி குட்டி இல்லை என் பூனை குட்டி இல்லை என் கையெழுத்து போடுறி இதுக்கு மேல் எதிர்பார்க்குறேன் இன்னும் நிறைய சொல்கிறோமா என் சின்ன குட்டி என் செல்ல குட்டி என் தங்க குட்டி என் பூனை குட்டி என் பன்னி குட்டி நாய் குட்டி கழுது குட்டி போடுறி ஏண்டா இத்தனை குட்டிக்கு பதிலாக என்னை லைட்டாக பிடிக்கலாம் இல்லை கட்டி அது மட்டும் முடியாதுடி வெள்ள குட்டி டே தங்கம் இங்கே பாடுறா உங்ககிட்ட பேசையில் அப்படியே உடம்பெல்லாம் புல் அரித்து போயிடுது என் கையில் இருக்க முடி கூட எழுந்திரிச்சு நின்று நாட்டியம் ஆடுது ஆமாம்மா நீ ஃபேமஸ் டான்ஸர் உன் கையில் இருக்கிற முடி கூட நாட்டியம் ஆடும் உன் கண்ணு இமை கூட பாட்டு பாடும் ஏண்டா நீ தான் பெரிய பாடகனாச்சே உன் முன்னாடி பாடணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது நான் நல்லா பாடுறேன் இல்லையான்னு சொல்கிறியா நீ கையெழுத்து போடுறேன்னு சொல்லு அப்புறமா நான் உன் பாட்டை கேட்குறேன் ஏண்டா என் தலையெழுத்து நீ உனக்கு போட மாட்டேன் கையெழுத்து அதுக்கு முன்னாடி நான் பாடணும் ஓகே ஓகே அப்போ கையெழுத்து போடுறேன்னா ஓகே ஓகே பாடு பாடு நல்லா பாடு என்ன ஆசீர்வாதம் பண்ணு பாடகனுடைய பொண்டாட்டியாக நல்லா பாடு சீக்கிரண்டா எங்கடா கலை கட்டிப்புடிடா ரொம்ப மோசம் அப்பப்பா இந்த ஆம்பளைங்களை இருக்காங்களே பொண்ணுங்க மனசுக்குள்ள வர வரைக்கும் தான் அவங்களுக்கு போராட்டம் அதே பொண்ணுங்க மனசுக்குள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு நடக்கும் பாரு போராட்டம் அதெல்லாம் லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஃபீலிங்ஸ் புரியும் கலை ஐ லவ் யூடா மேல என்னால முடிய முடியாது தலைவா வாணி வாணி
என்ன போய் தலைவா என்னடா டேய் என் கனவே கலச்சிட்டீங்களே வாணி எப்படி புடிச்சா தெரியுமா புடிச்சே எங்க தான் அந்த வழி தெரியும் ரெண்டு மேல அழுத்திட்டே இருக்கும் மேல அழுத்தி மேல அழுத்தினா இன்னும் எதை பத்தி அழுத்துறது தலைவா உங்க அக்கா பொண்ணு வாணி உங்க மேல உயிரியே வச்சிருக்கா இந்த மாதிரி வேலையெல்லாம் அவளையே செய்ய சொல்லாமல்ல மேல அழுத்து மேல அழுத்தினா வலிக்க வலிக்க பிடிக்கிறது நாங்க நீங்க நினைக்கிறது வாணிய இது கம்முன்னு பேசாம நீங்க வாணியவே கல்யாணம் பண்ணி இருந்திருக்கலாம் டேய் அவ என் அக்கா மகனத தாண்டி அவ எனக்காவே பிறந்தவடா டேய் எனக்கு வயசு 40 ஆனா அவளுக்கு 20 ஆனா அவளை பார்க்கும் போதுலாம் எனக்கு 20 ஆயிருதுடா என் மனசுல அவள பேசாம வாணிய கல்யாணம் பண்ணி வேண்டியதா தலைவா மடையா பெரிய புகழுக்கு சொந்தக்காரிடா அவ ஏடா அவளுக்காக எத்தனை ஊர்ல எத்தனை நாட்டுல எத்தனை லட்சம் பேரு அவளை பாட்டத்தை பாக்கிறதுக்கு தவம் கிடக்குறாங்க தெரியுமா ஏடா டேய் அவ பேரு புகழ் அழகு அந்தஸ்து இது எல்லாம் இன்னும் இத்தனைக்கு சொந்தக்காரிடா அவ ஆனா அவளுக்கு சொந்தக்காரன் நான் மட்டும்தான் டேய் அவ இன்னும் பெருசா புகழ் அடையணும் இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்கணும் ஆனா எவ்வளவு சம்பாதிச்சாலும் இந்த மாமா அடி வயித்துல அவ குட்டி குரங்கா அடங்கி நிக்கிறா அதடா ஆசை பொடக்காலு கூட தெரியாத உங்க அக்கா மகன் பொண்ணு மணி அவனே ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கூட்டான் அந்த வாணியும் வயசுக்கு ஏத்த ஜோடிய தேடிக்கிட்டான் என்னடா சொன்ன என் வாணி என்ன விட்டு வேற ஒருத்தர் கட்டுவாளா டேய் என் கண் பாறையில இருந்து தப்பிச்சு காதல் பாறையில எவனாவது பாத்துருவாளா டேய் அவ அழகு பணம் அந்தஸ்து புகழ் இது எல்லாத்தையும் இந்த மாமனுக்கு பிரசாதமா படைப்பாள தவ பின்னுக்கு போலிய மாட்டான் டேய் இது நாள் வரைக்கும் என் காலை தொட்டு கும்பிடாம ஒரு நாளும் அவன் கச்சேரிக்கு போனதில்ல தெரியுமா காலம் பூரா என் கைய பிடிச்சிருப்பா தவிர அடுத்தவங்க எப்பயும் பிடிக்க மாட்டான் அவன் எனக்கு தான்டா எனக்கு நல்லா தெரியும்டா டேய் இனிமே நீங்க இந்த வீட்டு பக்கம் வராதீங்களா என்ன தலைவா எங்களை சந்தேகப்படுறீங்களா சந்தேகப்படுறா அந்த சாம்ராஜ்யம் என் கையை விட்டு போயிடக்கூடாதுன்னு தான் பாக்குறேன் அப்படின்னா கட்டுங்க முதல்ல அவ கழுத்துல தாலி கேட்டு கட்டுங்க நாம என்ன கனவா கொண்டேன் அந்த பொண்ணு மணி இப்படி பண்ணுவான்னு ஊர் உலகம் தெரியாத அவனே இப்படி பண்ணும்போது பேரு புகழ அந்தஸ்து இருக்கிற வாணிக்கு இந்த நிலைமை வராதுன்னு உங்களால நிச்சயமா சொல்ல முடியுமா ஏதோ உங்க நல்லது நல்லதுக்கு தான் சொல்றோம் டேய் பைத்தியக்காரங்களா வாணியோட நிழல்றானா என்ன விட்டு அவ தனியா பிரிய முடியாது டேய் மாமா மாமான்னு தொட்டு தூக்கி பேசி பழகின ஒரே ஆம்பளை நான் தான் தலகில நின்னாலும் வேற எவனும் அவன் நடக்கிற நிழல கூட தொட முடியல அவன் மனசுக்குள்ள இந்த மாமனை நினைச்சு நினைச்சு ரசிக்கிறாடா அது எனக்கு நல்லாவே தெரியும் அவளை அப்படி நினைக்காதீங்கடா அவ எனக்கு மட்டும்தான் சரி வாணி விஷயத்துல நடைமுறை சிக்கலை வரக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனா நடக்கிறதே உங்களுக்காக தான் நீ சொல்றீங்க டேய் அவன் நடக்கிறது மட்டும் இல்லடா அவ பிறந்ததே எனக்காக மட்டும்தான்டா சரி தலைவா எப்ப பார்த்தாலும் வாணியை பத்தியா நினைச்சிட்டு இருக்கீங்களே நாங்களும் வாலிப பசங்க நாங்க பிடிக்கிறதுக்கு ஏதாவது அட வாங்கடா இந்த நாட்டுல பொம்பளைக்கு அட பஞ்சம் வாங்கடா